ஓம் சாந்தி. 19/5/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இறுதி வரை இந்த இனிமையான ஞானத்தினை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை உயிர் வாழ்கின்றீர்களோ அதுவரை படிக்க வேண்டும், யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் பாபாவுடன் சேர்ந்து எந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள்? பதில்: எவ்வாறு பாபா முழு உலகத்தினையும் விடுதலை செய்கின்றார், அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றார், அமைதி தூதுவராகி அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். அதே போலத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் கூட பாபாவுடன் இந்த சேவைக்கு நிமித்தமாக உள்ளீர்கள். நீங்கள்தான் மீட்பு படையினர். நீங்கள் பாரதம் என்ற படகு மூழ்குவதை மீட்டெடுக்க வேண்டும். 21 ஜென்மத்திற்கு அனைவரையும் செல்வந்தராக ஆக்க வேண்டும். இப்படிப்பட்ட சேவையை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும் மற்றும் மகிமை செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள்தான் தாய் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். பாபா குழந்தைகளை படைக்கின்றார். எதுவரை படைக்கவில்லையோ இவர்கள் தாய் தந்தை என்று எவ்வாறு கற்றுக் கொடுக்க முடியும்? குழந்தைகள் கற்றுக்கொண்டு அப்பாவை வெளிப்படுத்துவார்கள். இப்போது உலகத்தின் சக்கரம் முடிவடைகின்றது. கலியுகம் என்ற பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் ஆரம்பமாகிறது. இந்த ஞானத்தினை ஆசிரியர் உங்களுக்கு கற்றுத்தருகின்றார், மாணவர்கள் மற்றவர்களுக்கு கூறுகின்றார்கள். அந்த ஆசிரியர் பாபாவாகவும் மற்றும் பரம தந்தையாகவும் உள்ளார். புதிய உலகத்தில் புதிய பாரதம் இருந்தது. அப்போது பாரதத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு சர்வசக்திவானின் ராஜ்யம் இரண்டு யுகத்திலும் இருந்தது. அவர்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தனர். பாரதவாசி ஆதிசநாதன தேவி தேவதாகள் பாரத கண்டத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். மேலும் உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தார்கள். மாயை கூட சாதாரணமானது அல்ல, அதுவும் கூட சர்வசக்திவானாக உள்ளது. மாயை எங்கும் வியாபித்துள்ளது. பாபா சர்வவியாபி அல்ல. அவர் மறுபிறப்பில் வருவதில்லை. பரம்பிதா பரமாத்மா பிறப்பு இறப்பில் வருவதில்லை. மனிதர்கள் புனர்ஜென்மம் எடுக்கின்றார்கள். ஆயினும் பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்வது மிகவும் நிந்திப்பதாகும். அவ்வாறு நிந்தனை செய்வதால் மனிதர்கள் தூய்மை இழந்தவராக ஆகிவிடுகின்றனர். அப்போதுதான் நான் வருகின்றேன் என்று கூறுகின்றார். ஒரே ஒரு முறைதான் பாபா வந்து ஞானத்தை புரிய வைக்கிறார். ஒரு முறை ஞானம் பிராப்தி ஆகிவிட்டால் பின்னர் 21 ஜென்மத்திற்கு பலன் கிடைக்கும். மேலும் பாபா வந்து கூறுகிறார், தாய்மார்களின் பதவியை நான் உயர்வாக்குகின்றேன். அரசாங்கமும் தாய்மார்களை முன்வைக்கிறார்கள். அவை யாவும் ஹிம்சை. இவை அகிம்சையான குப்த சேவையாகும். மேலும் நாம் எத்தனை முறை பாபாவை நினைவு செய்கிறோம் என்று சாற்றி எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வரதானம் தனது நிறைந்த சேகரிப்பின் ஸ்டாக் மூலம் அனைவருக்கும் சுப பாவனை, சுப விருப்பம் என்ற பரிசு கொடுக்கக்கூடிய மாஸ்டர் பாக்ய வித்தாத்தா ஆகுக. ஸ்லோகன்: உழைப்பின் கூடவே மகான் நிலை மற்றும் ஆன்மீகத்தின் அனுபவம் செய்வதுதான் சிரேஷ்டதா ஆகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/5/2023 மரியாதைக்குரிய குல்சார் தாதிஜி அவர்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற விலைமதிப்பற்ற ஞான ரத்தினங்கள். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் தயாராக இருக்கிறேனா? என்னால் வினாடியில் பறக்க முடியுமா? அல்லது நேரம் எடுக்குமா? பாபாவிற்கு புகார் அளிப்பீர்களா? அல்லது பாபாவிடம் உதவி அடைவதற்காக
பாபாவை நினைவு செய்வீர்களா? தைரியமானவர்களுக்கு உதவி கிடைக்கும் என பாபா கூறியுள்ளார். தைரியம் என்றால் யோகம் சரியாக இருக்க வேண்டும், வெற்றி அடைபவராக இருக்க வேண்டும். வெற்றியாளருக்கு உதவி கிடைக்காது என இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/5/2023 இன்றைய ஸ்வமான். நான் சம்பூர்ண தூய்மையான அன்னப்பறவை. தூய அன்னப்பறவையின் சிறப்பம்சம் சதா ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் நிர்ணய சக்தியின் மூலம் வீணானவைகள் மற்றும் சக்திசாலியானவைகளை நிர்ணயம் செய்வதாகும். தூய அன்னப்பறவை என்றால் சதா சுத்தம். சுத்தம் சுத்தம் என்றால் தூய்மை. ஒருபோதும் அழுக்கின் தாக்கம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மம்மா அவர்கள் மனம் புத்தி முதலியவைகளை பலி கொடுப்பதன் காரணமாக காளி எனப்படுகின்றார். ஞான யக்ஞத்தில் பிரம்மகுமாரர்களும் பிரம்மகுமாரிகளும் விகாரங்களை அர்ப்பணம் செய்தனர். அவரவர் சக்திக்கு தகுந்தாற்போல் தங்களது உடல் மனம் செல்வம் ஆகியவைகளை வழங்கினார்கள். அதன் மூலமே யக்ஞம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதன் மூலம் இன்னும் அநேக பிரம்மகுமாரர்கள் பிரம்மகுமாரிகள் வெளிப்பட ஆரம்பித்தனர். இவ்வாறு புதிதாக தோன்றிய பிரம்ம குழந்தைகளும் யக்ஞத்தில் தங்களது பங்கை சமர்ப்பித்தனர். உடல் செல்வம் போன்றவற்றை யக்ஞத்தில் போடுவது என்பது கூட எளிதுதான், ஆனால் மனதை சமர்ப்பிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஏனெனில் மனம் சஞ்சலமானது, ஆனால் ஜெகதம்பாள் சரஸ்வதி தனது முழு மனதையும் பூரணமாக ஆகுதி செய்தார். அவர் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணமாக்கினார். தன் மனதையும் புத்தியையும் முழுமையாக பரமாத்மாவிற்கு சமர்ப்பணம் செய்தார். இவ்விரண்டையும் பலி கொடுத்த காரணத்தினால் அவர் காளி என அழைக்கப்படுகிறார். இந்த புருஷார்த்தத்தில் அவர் பிரம்மாவின் குழந்தைகளில் முதல் எண்ணிக்கையில் வந்தார். இதன் மூலம் மனம் புத்தி சம்பந்தம் பரிபூர்ணமாக பரம்பிதா பரமாத்மாவோடு இணைந்து விட்டது. மேலும் அவருடைய புத்தியின் சந்திப்பானது பரம்பிதாவோடு ஏற்பட்டது. இதன் விளைவாக அவர் தனது பரிபக்குவமான அனுபவங்களின் வாயிலாக அனைத்து யக்ன குழந்தைகளுக்கும் ஒரு தாய் போல் இருந்து ஞான வளர்ப்பை வழங்கினார். எனவே அவர் யக்ன மாதா என்றும் அழைக்கப்பட்டார். அனைத்து மனிதர்கள் பொருட்டும் அவரது இதயத்தில் இரக்க சிந்தனை நிறைந்து இருந்தது. எனவே அவர் ஜெகதம்பாள் எனவும் அழைக்கப்பட்டார். மற்றபடி பொதுவாக ஸ்தூல ரூபத்தில் எவரும் முழு உலகின் தாயாக இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா, குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரிவாக கூறுகின்றார். அதனை பற்றி சற்று பார்ப்போம். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும் மற்றும் மகிமை செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள்தான் தாய் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். பாபா குழந்தைகளை படைக்கின்றார். எதுவரை படைக்கவில்லையோ இவர்கள்தான் தாய் தந்தை என்று எவ்வாறு கற்றுத்தர முடியும்? குழந்தைகள் கற்றுக்கொண்டு அப்பாவை வெளிப்படுத்துவார்கள். இவ்வாறு எங்கள் தந்தை உள்ளார், மாணவர்கள்தான் ஆசிரியரை வெளிப்படுத்துவார்கள் என்ற மகிமை செய்யப்பட்டு உள்ளது. எப்போது ஆசிரியர் மாணவருக்கு படிப்பு சொல்லி தருகின்றாரோ அப்போது அவரை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்னார் எங்களை வக்கீலாக்கினார்,
எதுவரை வக்கீல் படிப்பு கற்றுத்தரும் ஆசிரியர் இல்லையோ எப்படி வெளிப்படுத்த முடியும்? குருமார்களுக்கும் சிஷ்யர்கள் உண்டாகின்றார்கள். இதுவெல்லாம் குருவிடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகின்றார்கள். அங்கு அப்பா டீச்சர் குரு தனித்தனியாக இருக்கிறார்கள். சில தந்தை குழந்தைகளுக்கு பாடம் கற்று தருகின்றார்கள். அவற்றிலும் அநேக பாடங்கள் உள்ளன. ஒரே ஆசிரியர் அனைத்து பாடங்களும் கற்றுத்தருகின்றார் என்று கூற முடியாது. ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான ஆசிரியர்கள் உள்ளார்கள். இவர் ஒருவரே பாபா, ஆசிரியர், சத்குரு, அப்படி மூன்றுமாக இருக்கின்றார். எதுவரை குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்கவில்லையோ அதுவரை வெளிப்படுத்த முடியாது. நாங்கள் இன்னாரின் குழந்தைகள், அவருடைய சொத்திற்கு உரிமையாளர்கள். முதன் முதலில் பாபா குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்குகின்றார், நாங்கள் எங்களுடையவராக ஆக்கிக் கொண்டோம் என்று குழந்தைகளும் கூறுகின்றார்கள். எவ்வாறு பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தெரியும். நாம் நடைமுறையில் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக உள்ளோம். நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டீர்கள். ஓ இறை தந்தையே என்று கூறுகின்றார்கள். தந்தை என்று கூறும்போது தாயின் நினைவும் வருகிறது அல்லவா? தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று கூறுகின்றீர்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கின்றார். இப்படி வெளிப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் ராமாவை பற்றி தந்தை கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். பாருங்கள், பாபா வந்து கூறுகிறார், தாய்மார்களின் பதவியை உயர்வாக்குகின்றேன். அரசாங்கமும் தாய்மார்களை முன்வைக்கிறார்கள். அவை யாவும் இம்சை. இவை அகிம்சையான குப்தமான சேனை. அவர்கள் விநாச காலம் விபரீதமான புத்தி கொண்டவர்கள். இது கூட நாடகத்தில் அமைந்துள்ளது. நாடகத்தை நன்றாக புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லையற்ற டிராமா மீண்டும் சுழல்கின்றது. குழந்தைகளுக்கு எந்த முறையில் கற்றுத்தருகின்றேனோ அதேபோல் கல்பத்திற்கு பின்னரும் கற்றுத்தருவேன். அனைத்தும் டிராமா என்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு உள்ளது. பாபா கூறுகின்றார், நானும் டிராமா என்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு உள்ளேன். பாரதவாசிகள் மீது மிகவும் துக்கம் உள்ளது. அடிக்கடி அவதாரம் எடுத்து விடுவிப்பேன் என்பதில்லை. நான் ஒரே ஒரு முறைதான் வருகின்றேன். வந்து அனைவரையும் முழு உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றேன். பரந்தாமத்திலிருந்து ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன். இப்போது நீங்கள் டிராமாவின் டைரக்டர் மற்றும் முக்கியமான நடிகர்களை அறிந்து கொண்டீர்கள். எல்லைக்குட்பட்ட விஷயங்களை கூறுகின்றார். இன்னார் செல்வந்தராக இருந்தார். இங்கு உங்களுக்கு தெரியும் யார் என்னவாக இருந்தார். உலகத்தில் அனைவரையும் விட செல்வந்தர் யார்? முழு உலகத்திலும் அனைவரையும் விட மிகப்பெரிய செல்வந்தர் லக்ஷ்மி நாராயணன். இவ்வாறு யார் வந்து கூறுகின்றார்? பாபா குழந்தைகள் அறிந்து கொண்டார்கள். நம்மை போல் எதிர்காலத்தில் 21 ஜென்மத்திற்கு வேறு யாரும் செல்வந்தர்கள் ஆக முடியாது. நீங்கள் மிகவும் பெரிய சேவை செய்கிறீர்கள், பாரதம் குறிப்பாக. மேலும் முழு உலகத்திற்கும் சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் தான் மீட்பு படையினர். பாரதத்தின் படகு மூழ்கியுள்ளது. இதுவும் டிராமா. பாரதத்தின் படகை யார் மீட்டெடுக்கக்கூடியவர்கள் என்று புரிய வைக்கிறார். சிவசக்திகள், நீங்கள் அனைவருமே சிவசக்திகள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.